Hello friends, welcome to Bell's Kitchen. In this video, vegetable biryani. How to do this? This taste is very vegetable biryani. This is what we are going to do. This is also serve as raita. இது பண்றதுக்கு ஒரு குக்கர் சூடு பண்ணிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தட்டி வச்சிருக்க இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். இது லைட்டா கலரி விட்டுட்டு இது கூட 1 கப் அளவுக்கு நீளமா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போது நல்லா வதங்கியாச்சு. இது கூட துருவி வச்சிருக்க பீட்ரூட், காலிஃப்ளவர், கேரட், கேப்சிகம் இந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு காய்கறியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். காலிஃப்ளவர் சேர்க்கறதுக்கு முன்னாடி வெந்நீரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கலாம். இப்போது காய்கறி எல்லாம் நல்லா வெந்தாச்சு. இதுக்கப்புறமா இது கூட நீளமாக நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துட்டு மசாலா எல்லாம் காய்கறியோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி வதக்கிக்கலாம். இப்போது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நார்மல் பட்டாணியாக இருந்தது அப்படின்னா 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஸ்டார்டிங்லேயே காய்கறியோடு சேர்த்து வதக்கிடலாம். இப்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் காய்கறியோடு சேர்ந்து வர மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாலையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் சேர்த்தா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். தயிர் இல்லை அப்படின்னா 1/2 லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கியாச்சு. 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஏற்கனவே 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போது இந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த அரிசியை வந்து இதோட சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி வதக்கி விட்டுடலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், லைட்டாக 1/30 செகண்ட் வரைக்கும் மட்டும் வதக்கி விட்டால் போகிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 1/2 கப் அளவு தண்ணி வந்து காய்கறிக்கு சேர்த்துக்கலாம். மொத்தமாக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலரி விட்டுடலாம். கலரி விட்டுட்டு கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வர ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரோட மூடி வச்சு இதை மூடி வைக்க போகிறோம். அவ்வளோதான், இப்போ நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ குக்கரோட மூடி வச்சு மூடி வச்சிடலாம். 1 விசில் வரைக்கும் விட்டால் மட்டும் போகிறோம். ஏன்னா இது ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஊற வச்சிட்டோம் அரிசியை, அதனால 1 விசில் வரைக்கும் மட்டும் விட்டால் போகிறோம். இப்போ ரைத்தா ரெடி பண்ணிடலாம். ரைத்தா ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு தயிர், நீளமாக நறுக்க வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சமாக துருவின கேரட், கொஞ்சமாக துருவின மாங்காய், ஜீரகம், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போது சாதம் விசில் அடங்கி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி எப்படி இருக்குன்றத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போது கரண்டி வச்சு கலரி விட்டு நல்லா வெந்திருக்கா என்னன்னு பார்க்கலாம். ரைஸ் எல்லாம் வெஜிடபிளோட ஒன்று சேர்ந்து நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இது இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயாச்சு. இது கூட ரைத்தா வச்சு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பெல்ஸ் கிச்சனில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.